ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் 19 நடைபெற இருக்கு. இதுல வெளிநாட்டைச் சேர்ந்த எந்தெந்த முக்கியமான வீரர்கள் அதிக விலைக்கு போவாங்க அப்படின்னு முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெளியிட்டு இருக்கும் கிறிஸ்லின், அதடி ஓபனிங் வீரரான இவர் பாத்தீங்கன்னா கடந்த 2 சீசன்களை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக சிறப்பான தொடக்கம் அமைத்துக் கொடுக்கல அப்படின்னு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவர் தொடர்ந்து வெளிநாடுகளில் நடக்கும் உள்ளூர் தொடர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் T10 கிரிக்கெட் லீக்ல விளையாடிய இவர் 30 பந்துகளில் 91 ரன்களை குவிச்சு தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. கண்டிப்பா இவர் பல அணிகள் தங்கள் அணிக்கு துவக்க வீரராக களமிறக்கிறதுக்கு இவருக்கு போட்டி போட்டு எடுப்பாங்க. இவரும் அதிக விலைக்கு போவார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி வீரரான ஆரோன் ஃபின்ச். T20 போட்டிகளின் ஸ்பெஷலிஸ்டான இவர் பார்த்தீங்கன்னா தற்போது ஐபிஎல் ஏலத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஎல் அணிகள் இவர் போட்டி ஏலத்துக்கு எடுப்பாங்க. அடுத்ததாக மற்றொரு முக்கியமான வீரராக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி அதிரடி வீரரான ஜேசன் ராய். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் விளையாண்ட இவர் கடந்த போட்டியில் அதிகமான வாய்ப்பு வழங்கப்படல. இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் தற்போது நிறைய பேட்ஸ்மேன்கள் இருப்பதன் காரணத்தினால இவரை ஏலத்தில் விட்டுருக்காங்க. அதன் காரணத்தினால அதிரடி வீரரான இவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நிறைய ஐபிஎல் அணிகள் இவரை போட்டி ஏலத்தில் எடுப்பாங்க. கண்டிப்பாக இவருக்கான விலையும் உயரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் மற்றொரு இளம் வீரரான டாம் பேண்டன். இவர் தொடர்ந்து இங்கிலாந்து அணியில் நடக்கும் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. 20 வயது நிரம்பிய இவர் பாத்தீங்கன்னா ஓபனிங் வீரராக களமிறங்கக்கூடியவர். அதே போல அணியின் நிலைமைக்கு ஏற்றவாறு பின்வரி சில இறங்கி அணியை வெற்றிகரமாக முடிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபினிஷராகவும் வளர்ந்திருக்காரு. இதன் காரணத்தினால இவரும் இந்த ஏலத்தில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுறாரு. மற்றொரு வீரராக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் கேப்டனான இயான் மோர்கன். இவர் கடந்த முறை ஐபிஎல்ல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய மண்ணில் வந்து விளையாடும் போது இவரால் பெரிய அளவில் சோபிக்க முடியல. இருந்தாலும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு அனைத்து நாடுகளுக்கு அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது T20 போட்டிகளில் அதிரடியாக விளையாடி நிறைய ரன்களை வச்சிருக்காரு. அதனால இந்த ஐபிஎல் தொடரில் இவரும் அதிக விலைக்கு ஏலம் போவார். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோ ரூட். இங்கிலாந்து அணியின் மற்றொரு வீரரான ஜோ ரூட் பாத்தீங்கன்னா முதல் முறையா இந்த ஐபிஎல் ஏலத்தில் கலந்து கொள்ளப்படுவாங்க அப்படின்னு தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு. இவரும் T20 போட்டியில தற்போது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால இவருடைய விலையும் இந்த ஐபிஎல்ல கண்டிப்பா உயரும். தற்போது ஐபிஎல் சீசனில் பல ஓப்பனிங் வீரர்களை அவங்க அணி கழட்டி விட்டுருக்கிற காரணத்தினால இது போன்ற அதிரடியான ஓப்பனிங் வீரர்கள் தேவை அப்படின்னு தற்போது நிறைய அணிகள் போட்டி கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக டிசம்பர் 19 இது போன்ற வெளிநாட்டு வீரர்கள் அதிகமான விலைக்கு போவாங்க. இவங்களை தவிர வேறு எந்தெந்த வீரர்கள் எல்லாம் அதிக விலைக்கு ஏலம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.